பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு நாம சிந்திக்கிற தலைப்பு வந்து சும்மா இரு. இப்போ நீங்க எல்லாருமே இத பத்தி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ரெண்டு மூணு மீட்டிங்ல கேட்டிருப்பீங்க. சும்மா இருந்தா என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க உங்க அளவுல நீங்க சும்மா இருப்ப பத்தி என்ன புரிஞ்சிருக்கிறீங்க, அது எப்படி நமக்குள்ள செயல்படுது அப்படிங்கிற உங்க கருத்துக்களை இங்க நீங்க பகிர்ந்தீங்கன்னா நாம வந்து அது சம்பந்தமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அது போக அதுக்கப்புறம் நான் என்னங்கிறத நான் சேகரிச்ச தகவல் உங்கள்கிட்ட சொல்றேன். அதனால நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை இங்க பகிரும்படி அன்புடன் அழைக்கின்றீங்க. நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை சும்மா இரு அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன கருத்து வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி உணர்ந்துருக்கீங்க அப்படிங்கறத இங்க கொஞ்சம் சொல்லுங்க. வாங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்க கருத்துக்களை சொல்லும்படி உங்களை இன்வைட் பண்றேன். இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் காலதாமதம் ஆயிட்டது. அதனால யாராவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க. வாங்க கம்பராஜன் சார் வாங்க, நீங்க பண்ணிட்டு உங்க கருத்தை சொல்லுங்க சார். சும்மா இருங்கிறது நம்ம வந்து அகத்துல மனசுல அகத்துல ஒன்னும் பிரவாகம இருந்து சும்மா இருக்கணும்னு நினைக்கிறேன். புறத்துல வந்து அறிவு சார்ந்த வேலைகளை பார்க்கணும். அகத்துல மனசுல வந்து அறிவோட அதாவது அகத்தை வந்து பிரவாகமா வச்சுக்கணும். மனசை வந்து எப்போதுமே வந்து லிக்விட் ஸ்டேட்ல வச்சுக்கணும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணா அது சும்மா இருக்கத்தல்னு ஐயா சொன்னதா நினைக்கிறையா? சரி பாஸ்கர் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. மனதினுடைய இயந்திரகதியான இயக்கத்துல நாம தலையிட கூடாது என்ற புரிதல்னால ஏற்படுற விளைவு தான் சும்மா இருத்தல். அது வந்து நம்ம முயற்சினால ஏற்படுறதில்ல. அந்த முயற்சி பண்றதுனால எந்த பலனும் இல்லை அப்படின்ற புரிதல்னால நம்ம சும்மா இருக்கிறோம். அதுங்க சும்மா இருத்தல். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? வேற யாராவது சொல்ல விரும்புனா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் சொல்லுங்க. நான் சுப்பிரமணியன் நாகர்கோவில் இருந்து பேசுறேன். ஐயா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நம்முடைய நாம் புற செயல்கள் செய்யும் போது நமக்கு ஏற்படுகிற பிரச்சனையினால் நம்ம மனசுக்குள் ஒரு போராட்டம் நடக்கும். இல்லைன்னா நம்ம மனம் கொதிச்சு போயிருப்போம். அந்த நிலைமை நாம ஏத்துக்காம அப்படியே ஃப்ளோவா படுறதுதான் சும்மா இருன்னு எனக்கு தோணுது. ஆமா நம்ம புரட்சியல் செய்யும் போது போராட்டமா இருக்கும், மனம் கொதிச்சுட்டு இருக்கும். அந்த சமயத்துல சும்மா இருக்க சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நமக்கு அந்த போராட்டத்தை பத்தி நம்ம வெளிச்செயலுக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்து செய்யணும். நம்ம உள் மன போராட்டத்தை விட்டுறணும். அதுக்குதான் சும்மா இருன்னு சொல்லிட்டு. சரி நன்றி. நன்றி. வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா?
சொல்லுங்க சரவணன் தர்மராஜ் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். இது இப்ப நமக்கு 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 ஏற்படுற ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுறப்ப அது வந்து நம்மள அறியாம வந்து நம்ம சண்டை போடுறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு தாட் வந்ததுன்னா கூட பிடிக்காத ஒரு தாட் வந்ததுன்னா இல்லைன்னா நம்ம வந்து வேலை செய்யணும் ஆனா நம்ம ஏதாவது டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம மேலேயே வந்த ஒரு கோபம் வரும். ஸோ அப்போ வந்து அந்த நம்ம செய்யல எது நடந்ததோ இப்படி இருக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து சண்டை போடுறோம் நம்மள அறியாமையே. ஸோ இது வந்து தேவையில்லாத வேலை. ஸோ இந்த வேலையை இந்த மறுபடியும் நம்ம கூடயே நம்ம சண்டை போடாம சும்மா இருக்கிறது தான் அந்த ஞானம் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சார் வணக்கம். அடுத்தது வாங்க மைதீன் கனி வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நான் ஒரு தேனி சுவாமிகள் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் சும்மா இருக்கிறதுனா செத்த மாதிரி அந்த ஒரு அபிநயம் பண்ணி பாருங்க செத்த மாதிரி கிடங்க எந்த எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி கிடந்தீங்கன்னா அதான் சும்மா இருக்கிறது. தாட்டே இல்லாம இருக்கணும். வெட்ட வெளி அந்த சுத்த வெளி அதுதான் அந்த ஸ்டேட்டுக்கு போறதுன்னா நம்ம எதுவுமே இல்லாம இருக்கிறதுதான் அந்த ஸ்டேட்டுக்கு போறது. ஆக்சுவலி நம்மளே கடவுளா மாறணுங்கிற மாதிரி அதான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அது வந்து நீங்க அது ஒரு பயிற்சியா பண்ணுங்க அந்த மாதிரி அவர் சொல்றாரு. டெய்லி சும்மா இருந்து பழகுங்க தாட்டோட சண்டை போடாம தாட்டு அது செத்த மாதிரி நம்ம எதுவுமே இல்லங்கிற மாதிரி சும்மா இருங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா ஐயாவோட புரிதல் வந்து வேற. ஐயா என்ன சொல்றாங்கன்னா நான் அதே ஐயாட்ட கேட்டேன் ஐயா இந்த மாதிரி தேனி சுவாமிகள் சொல்றாரு அப்படின்னு இல்ல அது வந்து அவங்க சொல்றது வந்து ஃபுல்லா சரண்டர் மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி போகலாம். நம்ம வந்து அது வந்து பயிற்சி மூலியமா பண்ணக்கூடிய விஷயம் நம்ம புரிதல் மூலியமா பண்றோம். புரிதல் மூலியமா நம்ம எதுவும் பண்ணாம இருக்கதான் சும்மா இருக்கிறது அந்த மாதிரி ஐயா சொன்னாங்க. இதுதான் என்னுடைய விளக்கம். சரி சரி. இந்த ரெட்மி வந்து பேரு அது பேர்ல சொல்லுங்க ஐயா நீங்க சொல்லுங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏ ரெட்மிங்கிற பேர்ல வந்துருக்கீங்க கேக்குதுங்களா? ஆ கேக்குது சொல்லுங்க. அதாவது சும்மா இருங்கிறது வந்து எல்லாமே எப்போதும் போல இயற்கையில இயற்கை நடந்துட்டுதான் இருக்கு. ஆனா யாரு சும்மா இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. மனமும் சும்மா இருக்கணும் அப்படின்னா மனதை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் நம்ம சும்மா இருக்குன்றதே புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நாம நான் என்ன எப்படி இத பாக்குறேன் அப்படிங்கறத உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது மகான்களின் மகா வாக்கியம் சும்மா இரு. சும்மா இரு அப்படின்னா என்ன? சும்மா இரு அப்படின்னா நம்முடைய அக இயக்கத்தில் நாம் எதுவும் செய்வதற்கு இல்லை அப்படிங்கிறத நாம உறுதியா கண்டுபிடிச்சு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தான். வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம அக இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதில்லை. அது ஒரு இயந்திரகதியான இயக்கம். அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நாம அறிவு பூர்வமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நிலைக்கு பேர் தான் சும்மா இருத்தல். இந்த சும்மா இரு வந்து ஒரு தியானம் அல்ல. பல பேர் நினைச்சுட்டு இருக்காங்க சும்மா இருக்கிறத வந்து ஒரு தியான பயிற்சியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. சும்மா இருங்கிறது நம்ம அகத்தரவுல எதுவும் செய்ய முடியாதுங்கிறத நாம கண்டுணர்றதுக்கு பேரு தான் சும்மா இருத்தல். தியானம் இல்ல ஒரு பயிற்சி முயற்சியினால இந்த சும்மா இருத்தல் அப்படிங்கிறத நாம அடையவே முடியாது. முதல்ல நம்ம அதுல திட்ட தெளிவா புரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி. இந்த சும்மா இர அப்படிங்கிறத நமக்குள்ள நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்ப கேளு.
இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், சும்மா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டேன். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களை சொல்றேன். நீங்க என்ன அடுத்தது கேட்பீங்க அப்படின்னு கேட்டா, சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. மறுபடியும் நான் சும்மா இருக்கிறதுக்கு நீங்க எதுவும் செய்யக்கூடாது, சும்மா தான் இருக்கும்னு சொல்றேன். அதான் சொல்றேன், சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டேன். சும்மா இருக்கிறதுக்கு நீங்க எதுவுமே செய்யாம சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் வந்து சதா எதையோ செய்தே பழகிட்டோம். எல்லாமே செயல் செய்து செயல் செய்தே பழகிய நமக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்குடைய அதையுமே ஒரு செயலா பாக்குறவருடைய ஒரு பார்வையில தான் நம்ம இருக்கோம். அதனால எல்லாமே செஞ்சு பழகிய நமக்கு சும்மா இருங்கிறதும் ஒரு செயலோடைய ஒரு அடிப்படை பார்வையிலேயே தான் நாம பார்க்கறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால சும்மா இருங்கிறது எதுவும் நம்ம அகத்துல செய்ய முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிற நிலைக்கு பேரு தான் சும்மா இருத்தல். இதை நாம நமக்குள்ள கண்டுபிடிக்கணும்னா முதல்ல மனதின் இயக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும். மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நமக்கு புரியும். மனம் பொதுவா பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டாலும் இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக ஒரு ஆர்டருக்காக சொல்லிடுறேன், மனம் இரண்டு வகையில் செயல்படுகிறது. ஒன்று தாமாக நடைபெறுகிற இயக்கம், இன்னொன்று நாமாக செய்கிற இயக்கம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தாமாக நடைபெறுகிற இயக்கம். இது வந்து நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரும்பவும் நம்ம சொல்றோம். உடலோட அக உறுப்புகளுடைய இயக்கம், நம்மளுடைய நுரையீரல், இருதயம், லங்ஸ், பிளட் சர்க்குலேஷன், இதெல்லாம் எப்படி நம்முடைய எந்த கட்டுப்பாடு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷனும் இல்லாம இயற்கையா அது போக்குல இயங்குதோ, இதுதான் வந்து தாமாக நடைபெறுகிற இயக்கம். இதே மாதிரி மனசுலையும் ஒரு பகுதி தாமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு சூழ்நிலைய சந்திக்கும் போது நமக்குள்ள நம்ம இயல்புக்கு ஏற்ப, நம்ம இவ்வளவு நாள் ரெக்கார்டுக்கு இருக்கிறது தகுந்த மாதிரி நமக்குள்ள ஒரு சூழ்நிலை சந்திச்ச உடனே ஒரு எண்ணமும் உணர்வும் நமக்குள்ள தானா நம்முடைய முயற்சி இல்லாம வெளிப்படுது. இது வந்து பிரைமரி பார்ட். இன்னொன்னு வந்து நாம செய்கிற இயக்கம். ஒண்ணு வந்து தாமா நடைபெறதுன்னு சொன்னோம், இன்னொன்னு நாமளா செய்யற இயக்கம். இந்த நாமளா செய்யற இயக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அறிவை பயன்படுத்தி செய்கிற அத்தனை செயலும் நாம செய்யக்கூடிய இயக்கம். நம்ம அறிவுக்கு வேலை இல்லாம தானா நடக்கிற இயக்கம் பூரா தாமாக நடைபெறுகிற இயக்கம். நீங்க புரிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த நாம செய்யற இடத்துலங்கிறது நம்ம அறிவை பயன்படுத்தி தான் நம்ம அத்தனை வெளிப்புற வேலைகளும் செய்ய வேண்டியது இருக்குது. இது வந்து மனச வந்து அதை நிர்வாகம் பண்றது ஒண்ணுதான் மிகப்பெரிய தவறா போய் முடிஞ்சிருது. நாம வந்து செயல் செய்தே பழகிய நமக்கு மனசையும் நாம கட்டுப்பாட்டுல எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு மூல காரணமா அமையுது. அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா, நாம் இப்போ வந்து ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சூழ்நிலையை சந்திச்ச உடனே நம்மளுடைய மனம் பிரைமரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா, அது என்ன பண்ணும், என்ன உணர்வுகளை அது என்ன சூழ்நிலை சந்திக்குதோ, நம்ம இயல்பு எப்படி இருக்கோ அதுக்கு தக்கவாறு ஏதோ ஒரு எண்ண உணர்வை வெளிப்படுத்தும். ஓகேங்களா? அடுத்தது அந்த எண்ணத்துக்குரிய எண்ணுபவன், உணர்வுக்குரிய உணர்வுபவன், அனுபவிப்பவன், அதுதான் வந்து நான்னு நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம அறிவு பகுதின்னு சொல்றோம். அந்த நமக்கு ஏற்பட்ட எண்ணம் என்ன, உணர்வு என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது தான் வந்து இரண்டாவது பகுதியோட வேலை. தனக்கு நமக்கு என்ன மாதிரி எண்ணம் வந்திருக்கிறது, என்ன மாதிரி உணர்வு வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த நாம செய்கிற இரண்டாம் பகுதியை சேர்த்தது. இது வந்து தாமாக நடைபெறுகிற, தானா என்ன உணர்வு வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நிர்வகிக்கிற பொறுப்போ, அதை கட்டுப்பாட்டுல வைக்கிறதோ, மாற்றி அமைக்கிறதோ, இப்படி எந்த முயற்சியும் இந்த இரண்டாம் பகுதிக்கு கிடையாது. அதுக்கு வந்து வெளியில செயல் செய்யறதுக்கு மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குதோ தவிர, முதல் பகுதியை நிர்வகிக்கிற எந்த பொறுப்பும் இந்த இரண்டாம் பகுதிக்கு கிடையாது. இந்த இரண்டாம் பகுதியை வந்து
நமக்கு முதல் பகுதியில் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டு அதுல என்ன உணர்வுகள் என்ன உணர்வுகள் ஏற்பட்டாலும் அதுக்கு சம்பந்தமா தான் எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க சும்மா இருத்தல். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சும்மா. அதான் நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம நான் அறிவுத்தன்மை புரிஞ்சுக்கிட்டு உள்ள தேவையில்லாம குறுக்கிடாம இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல். அப்படி சும்மா இருக்கும்போது எந்த அதாவது நம்ம அகத்துல ஏற்படுற எண்ண உணர்வுகளை குறுக்கிடாத போது எண்ண உணர்வுகள் வந்து எந்த தங்கு தடையும் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோவா முக்தி நிலையில செயல்படுது, பிரவாக நிலையில இருக்குதுன்னு சொல்றது இததான் சொல்றோம். இத நாம் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் மூலியமா எளிமையா புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இதை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்ன என்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு காலில் ஒரு பைக்ல போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல காலில் வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. அவரை நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டாக்டர்கிட்ட பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், சர்ஜரி தான் பண்ணே ஆகணும், பிளேட் வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்போ நாளைக்கு காத்தால சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நமக்கு முதல்ல இது கேட்ட உடனே நம்ம மனசுல என்ன மாதிரி என்ன உணர்வுகள் ஏற்படும் சொல்லுங்க. நெகட்டிவா, எதிர்மறையா, ஒரு பயமா, இப்படி எத்தனையோ உணர்வுகள் அது பாட்டுக்கு நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. வந்த உடனே நாம வந்து கொஞ்ச நேரம் ஆன உடனே அது அந்த எண்ண உணர்வுகள் பின்னாடியே நம்ம கொஞ்சம் பயணிச்சிடணும் கொஞ்ச நேரம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அதனுடைய அழுத்தம் நமக்கு வந்து அதிகமாகி நாமளே உணர்ந்துடும், ஓ இது வந்து அக உணர்ச்சி, இதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது, இது இயற்கையின் இயக்கம், இந்த சூழ்நிலையில இப்படி எண்ணம் வருவது நேச்சர் தான், இங்க நாம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த எண்ண உணர்வுகளை எதிர்த்து போராடாம சும்மா இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம வந்துடும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்ட உடனே நம்மளுடைய அறிவு நான் பகுதி வந்து நமக்கு ஏற்பட்ட பயம் எதிர்மறை உணர்வு சம்பந்தமா எந்த வேலையும் செய்யாம விட்டுருது. விட்ட உடனே அடுத்தது நாம என்ன பண்ணோம், இப்ப உடனே அறிவு பகுதி சரி அங்க என்ன உணர்வுகளை நிர்வகிக்கிற பொறுப்பு நமக்கு இல்லைன்னு உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசிச்சு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் என்ன, அதுக்கு யாருக்கு எங்க ஆபீஸ்ல போய் அட்மிட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்கணும் அதை பார்த்து டாக்டர் கிட்ட வந்து பையனுக்கு இப்படி இருக்குது நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்ப இருக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்ய போறீங்க, அதுக்கு என்னங்கிற டீட்டெயில் வந்து கிளீனா அதாவது எப்படி இருக்குது அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத டீட்டெயில அப்சர்வ் வாங்கிக்கிட்டு பிறகு வந்து எத்தனை நாள் இதுக்கு டைம் தேவைப்படும், எத்தனை நாள்ல ஸ்டெப் வைக்கலாம் எல்லா டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு நாம வந்து முதல்ல ஒரு அந்த நம்ம கிட்ட இருக்கிற ஏற்பட்ட எதிர்மறையோ பய உணர்வுகள் எல்லாம் நிர்வாகம் செய்யறதெல்லாம் டோட்டலா விட்டுட்டு ஏன்னா அது வந்து நம்ம கையில இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருத்தல். நாம் அதை நிர்வாகம் பண்ற வாய்ப்பு நமக்கு கிடையாது, ஏன்னா அது வந்து அது நம்ம கையில இல்லாத இடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டு இப்போ நம்ம வெளியில செய்யற வேலைக்கு வந்துட்டோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது புரிஞ்சதுனால பயனையே நம்ம கூப்பிட்டு கண்ணு இப்படிதான் ஆயிருக்குப்பா, இதுக்கு நம்ம இப்படி பண்ண போவோம், இப்படி பண்ணும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா இருக்கும்பா அப்படிங்கும் போது நம்மளும் அதாவது நாம வந்து இத கேட்டு நாம எமோஷனல் ஆகி நாம பயந்து நாம டென்ஷன் ஆகிறத விட நாம முதல்ல அதுக்கு கிளீனா என்ன செய்யணும்னு கேட்டு அவனுக்கு நாம ஒரு பையனுக்கு ஒரு கைடன்ஸும் எஜுகேட் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியரே வேற ஒரு நிலைக்கு இருக்கு. இப்ப வந்து நாம வந்து இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையில இன்னும் மோசமா போய் குழம்பி டென்ஷன் ஆகி எமோஷனல் உச்சைக்கு தான் போகும். இப்ப நாம வந்து அதையெல்லாம் வந்து இயற்கையோட இந்த சூழ்நிலைக்கு இப்படித்தான் வரும், இதுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வெளியில செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி அனுபவிப்ப நானை பயன்படுத்தி செயல் செய்யறதுக்கு நம்ம வந்துடுறோம். புரியுதுங்களா? இது மாதிரிதான் ஈவன்தோ வீட்டுல ஒரு வந்து நம்ம ஒரு மெயின் ரிலேஷனுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா இது பண்ணும் அதை பண்ணணும் ஆளால் பேசுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு சீட் எடுத்து ஒரு ப்ரோக்ராம் சார்ட் மாதிரி எது 1, 2, 3, 4, 5 என்னென்ன செய்யணும் என்னென்ன டீட்டெயில்னு கம்ப்ளீட்டா எழுதி அதுக்கு யாராரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு உட்காந்து பேசி அதுக்கப்புறம் வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி
எல்லாரையும் அசம்பிள் பண்ணி இது இது இப்படி இப்படி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்குது. இதுக்கு என்ன பண்றீங்க? ஏன்னா இப்ப மனசுல வந்து நமக்கு கல்யாணம் அப்படியே நடக்கணும், சத்திரம் கிடைக்கும், எல்லா எமோஷன் இதெல்லாம் அது ஒரு பக்கம் வர்றதுங்கிறது இயந்திரகதியா அது பாட்டுக்கு வெளியே வந்துட்டு தான் இருக்கும். நல்லபடியா கல்யாணம் நடக்குமா, தொந்தரவு ஆயிடாதா, எல்லா மாதிரியும் அது ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்கும். அதான் வந்து இயற்கையின் இயக்கம், மனதோட இயக்கம். நாம் வந்து அதை வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியது நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கேன். எப்படி வேணாலும் அது காமிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த எண்ணங்கள் உணர்வு சம்பந்தமா நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சு நாம இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல். அது எவ்வளவு எமோஷனலா இருக்கலாம், எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா கூட இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி திட்டமிட்டுட்டு அதுக்கப்புறம் யாராருக்கு என்ன வேலை அப்படின்னு பிரிச்சு கொடுத்து செய்யற போது அந்த பிளானிங் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நல்லபடியாகவும் நீட்டாகவும் வரும். இதே மாதிரி நீங்க ஒரு ஃபாரின் டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? ஃபாரின்னு ஊர் தெரியாத ஊருக்கு போறோம், திரும்பி வருவோமா? இவன்தோ நம்ம ஒரு ஃபிளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் வரும் சொல்லுங்க. ஃபிளைட்னு ஏறி உக்காந்தாக்கா பத்தாததுக்கு நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபிளைட் டிக்கெட் அது அதுவே ரூல்ஸே ஃபர்ஸ்ட் வித்தியாசமா இருக்கும். இந்தாண்ட செக்கின் அது இதுன்னு சொல்லி உள்ள போய் உட்காந்தோம்னாக்கா அந்த ஏரோஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நாமளே பாதி பயந்து போய் உட்காந்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து குறுக்குல ஏர் கிராஸ் ஏதாவது ஆகி போயிட்டாங்க, கீழே இருக்கிறத எடுத்து இப்படி ஊதி நீங்க வந்து தப்பிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற கலக்கத்தை அவங்க மேலும் கொஞ்சம் கலக்கி நம்மகிட்ட கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிடுவாங்க. இப்படிதான் வந்து முதல் இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் வந்து என்ன உணர்வுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு அப்ப அங்க செய்யறதுக்கு ஒண்ணும் வேலை கிடையாது. வெளியில ஏதாவது செயல் இருந்தா செயல இப்ப என்ன செய்யலாம், நாம ஏதாவது படிச்சு கிடிச்சு நம்ம மைண்டை மாத்தணும் அதெல்லாம் இல்லை. மனசுல அப்படி நெகட்டிவா தோணுனாலும் இந்த புது சூழ்நிலைக்கு நம்ம அட்டன் பண்ணும்போது நம்ம மனசுல இந்த மாதிரி எண்ணம் உணர்வு வர்றது இயற்கை, அது அப்படிதான் வரும், வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்துறதோ சீரமைக்கிறதோ நம்ம கையில இல்லை அப்படின்னு நம்ம அறிவு பகுதி நம்முடைய அனுபவிப்பானுடைய பகுதி புரிஞ்சு இருக்கிறதுக்கு பேரு தான் சும்மா இருத்தல். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம இயற்கையான மன இயக்கத்துல நம்ம அறிவு பகுதி குறுக்கிடாத போது மனம் வந்து ஒரு பிரவாக நிலை, முக்தி நிலை, இன்னோசன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல இயங்குது. இத வந்து புத்தர் தன் வாழ்க்கையில் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். புத்தர் வந்து ஒரு அரசகுமாரர். அவருக்கு சிறு வயசுலயே சொல்லிட்டாங்க, அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுல சன்னியாசி ஆயிடுவாங்கன்னு சொல்லி. அதனால அவருக்கு என்ன பண்றாங்க, எந்த ஒரு வெளி தொடர்புமே இல்லாம எல்லா வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி அவர் வந்து எந்த ஒரு வெளி உலக தொடர்பே இல்லாம அவர் வந்து வளர்த்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் வெளியே வந்து ஒரு வயோதிகரை பாக்குறாரு, வயசானவர் ஒருத்தர் தள்ளாடி நடக்கிறவரை பாக்குறாரு, ஒரு இறந்து போன ஒரு தூக்கிட்டு போறத பாக்குறாரு, நோயிற்று இருக்கக்கூடிய ஒருத்தரை பாக்குறாரு. இந்த மூணு பேரையும் பார்த்ததும் அவர் மனசு ரொம்ப விக்ஸ் ஆயிடுச்சு. வாழ்க்கைங்கிறது இவ்வளோ துக்ககரமானதா, இவ்வளோ கஷ்டமானதா, அன்னைக்கு இரவே ஒரு தூக்கம் இல்லை, இதுக்கு நாம் ஏதாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் ஒரு சத்திரிய இளைஞன் அல்லவா, அதனால அவருக்கு அப்படி தோணுது. திரும்ப என்ன பண்றாரு, இதுக்கு எப்படியாச்சும் நம்ம விடை கண்டுபிடிச்சே தீரணும்னு தனக்குள்ள ஒரு வைராக்கியத்தோட என்ன பண்றாரு, தனக்கு எதிரில் இருக்கிற அரச பதவியை துறக்கிறாரு, தன்னுடைய குடும்பத்தையே துறந்துட்டு இதுக்கு எப்படியாச்சும் அந்த அளவுக்கு அவருக்குள்ள வந்து தீவிரம் ஆயிடுது அந்த மேட்ரு, எப்படியாச்சும் நம்ம வந்து விட கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு தீவிரமா செயல்பட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து இருக்கிற ஞானிகள் இவங்க கிட்ட எல்லாம் உபதேசம் வாங்கி தான் வந்து அந்த இதுக்கு என்னன்னு விட கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வர்றாரு. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறைகளை பரிந்துரைக்கிறாங்க, தியானம் பண்றாங்க, பயிற்சி முயற்சிகள் கொடுக்குறாங்க, அத்தனையும் அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு. வெவ்வேறு விதமான அனுபவங்கள் அவருக்கு கிடைக்குது. இதுவா இருக்குமோ, இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோன்னு ஒவ்வொன்றும் நினைக்கிறாரு. அது வர்ற மாதிரி வந்து போற மாதிரி போயிடுது.
எதுவுமே நிரந்தரமா ஒரு ரிலாக்ஸேஷன் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வர்றாரு. இப்படியே காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் வெறும் ஒரு பருக்க சோறு ஒரு இலக்கீரை தின் சாப்பிட்டு பயிற்சி பண்ற அளவுக்கு தன்னுடைய உடலை வருத்தி வெறும் எலும்பும் தோலா போயிடுறாரு. இதுக்கு மேல முயற்சி பண்றதுக்கு வேற எந்த வழியும் இல்லைங்கிற ஒரு கடைசி நிலைக்கு போயிட்டு அப்ப என்னன்னா அவருடைய அத்தனை முயற்சிகளும் தோல்வி விட்டுருச்சு. இனிமே செய்யறதுக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கையேறு நிலையில ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன்ல அப்படியே போய் அமைதியா உட்கார்றாரு. அப்ப வந்து இதையோ ஒண்ணு பண்ணி நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு இருந்த மனசு எதுவுமே இல்லாம அது போக்கில தானா நடக்கிறத அவர் உணர்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் உணர்றாரு. உணர்ந்த உடனே ஓ இதை தானே நம்ம தேடி அலைஞ்சோம் அப்படிங்கிறத தனக்குள்ள பாக்குறாரு. அதாவது இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி கிடைக்காத ஒரு விஷயம் எல்லா முயற்சிகளையும் கைவிட்ட நிலையில இயற்கையா இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு அரிதான நிலை, கிடைப்பதற்கு அரிது நிலை அப்படின்னு அவர் சொல்ல, எந்த விதமான அலங்காரமும் எந்த ஆடைகளும் மற்ற ஒரு நிர்வாண நிலைன்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்காரு. அதை வந்து சிறப்புன்னு சொல்ல, இதுல எந்த விதமான ஒரு என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய எந்த அம்சமுமே இது இல்லை, எல்லாமே இதுல இருந்துதான் நடக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லி புத்தர் கண்டுபிடிக்கிறார். இப்ப புத்தர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நமக்குள்ள ஆலோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, புத்தர் வந்து ஒரு சத்திரிய வம்சத்திலிருந்து வந்து தீவிரமா மனச வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுல அறிவோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு தான் அவர் அத்தனை பயிற்சி முயற்சிகள் தியானங்கள் அத்தனையிலையும் ஈடுபட்டார். ஈடுபட்டு தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனை முயற்சியும் ஃபெயில் ஆகி ஒரு நேச்சுரலா ஒரு என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வேற வழியே இல்லாம எப்படி ஒரு கயிறு நம்ம ஓவரா முறுக்குனா ஒரு கட்டத்துல எப்படி அது ட்விஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேல ஒட்டஞ்சி தன்னால இயற்கையா சுத்துமோ அந்த முறுக்கு வந்து உடையுமோ அதே போல வேற எந்த வழி இல்லாம தனக்குள்ள கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கிட்டது பேர் தான் நிர்வாண நிலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இயற்கையான மன இயக்கத்தை தன்னுள்ள கண்டுபிடிக்கிறாரு. அதுல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு ஆசை அப்படின்ட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து போயிட்டு இருக்கிறத உணர்றாரு. அதுக்கு பேர் தான் வந்து நிர்வாண நிலைன்னு அவர் பேர் கொடுக்குறாரு. நம்ம ஐயா கொடுத்துருக்கிற பேரு பிரவாக நிலை. என்னன்னா எல்லாமே தோன்றி மறையுது. நீங்க யோசிச்சு பாருங்க, காத்தால இருந்து ராத்திரி படுக்கிறதுக்குள்ள நமக்கு எத்தனை விதமான எண்ணங்கள் எத்தனை விதமான உணர்வுகள். காத்தால எப்படியோ ஒரு மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி மாறுது, மத்தியானம் ஒரு மாதிரி இருக்குது, சாயங்காலம் ஒரு மாதிரி. இப்ப நம்ம காத்தாடுறது ராத்திரி படுக்கிறதுக்குள்ள எத்தனை எண்ணங்கள் எத்தனை உணர்வுகள் எத்தனை மாற்றங்கள். எதையாவது ஒண்ணு பெர்மனண்டா ஒரு மாதிரி இருக்கா? இல்ல, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. நாம எதையோ ஒண்ணு பற்றி பிடிக்க நினைக்கிறதுதான் அத்தனை பிரச்சனையும் காரணம். அந்த இயற்கையான ஓட்டத்தை நாம நினைச்ச மாதிரி டிசைன் பண்ணும் நாம நினைச்சு நம்ம அனுபவிப்போம் நம்ம அறிவு போராடுறதுதான் அத்தனை போராட்டத்துக்குமான மூல காரணம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மனசோட இயக்கத்துல நம்ம தேவையில்லாம குறுக்கீடு செய்யறதுல இருந்து நம்ம விடுபட்டுருவோம். இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நம்ம இந்த இதை முடிச்சுக்கிறோம். அடுத்தது உங்ககிட்ட கேள்வி பதில் கேட்கலான் இருக்கிறேன். ஒரு வயதான பெரியவர் ரொம்ப தட்டு தடுமாறி ஒரு பிச்சை பாத்திரம் எடுத்துக்கிட்டு பஜார்ல பிச்சை எடுக்கிறார். அவருடைய தோற்றமே ரொம்ப தளர்வாக இருக்குது. தள்ளாடி தான் நடக்கிறாரு. நடந்து கடைகளில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒரு கடைக்காரன் சொல்கிறான், இவ்வளோ பெருசு எத்தனை வாட்டி சொன்னால் உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏப்பா நீ காசு கொடுக்குறன்னா கொடுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, இதுக்கேற்ப என்னை இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. திரும்ப அவன் என்ன சொல்கிறான், ஏ எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவே கிடையாதா, நானும் எத்தனை வாட்டி சொல்றேன் திரும்ப திரும்ப இப்படியே இருக்கேன்னு அவன் திட்டுறான். அந்த கடையில் இருக்கிறவங்களாம் என்னன்னாங்க, ஏங்க நீங்க காசு போறேன்னா போடுங்க, போடலாம் விட்டுருங்க, அவர் ஏங்க அப்படி திட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. பெரியவரும் அதைத்தாங்க நானும் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் என்ன பண்றான்,
ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருந்து கல்லாப்பிட்டில இருந்து கீழே வந்து அவர்கிட்ட இருக்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி என்ன பண்றான், இந்த சில்லறையெல்லாம் வச்சு குளிக்கிட்டு இருக்காரு, அதை எடுத்து வாங்கி நிலத்துல அடிக்கிறான். அடிச்ச உடனே காசு எல்லாம் செதறி அந்த பாத்திரம் டங்குன்னு சத்தம் கேக்குது. இது என்ன சொல்றான், இந்த பாத்திரம் வந்து தங்கத்தால செய்யப்பட்ட பாத்திரம், இது மேல ஏறி இருக்கிற அழுக்கு, இதனால இதோடைய வேல்யூ இவருக்கு தெரியல. இந்த தங்க பாத்திரத்தை வித்தாருன்னா இந்த பஜாரோடைய பாதிய விலைக்கு வாங்கிட முடியும். அவ்வளோ அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு இந்த தங்க பாத்திரத்தை வச்சு இந்த 5 பைசா 10 பைசா சில்லற காசுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது மாதிரி தான் நம்மளுடைய ஒரிஜினல் என்னங்க, நம்மளுடைய இன்னசென்ட் ஸ்டேட், நம்முடைய முக்தி நிலை, அதுதான் நம்முடைய மனசோட தங்க பாத்திரம். அது மேல ஏறி இருக்கிற அழுக்குகள் தான் நம்மளுடைய கில்ட்டு, குற்ற உணர்ச்சி, நம்மளை நாமளே அண்டர்எஸ்டிமேட் பண்ணிக்கிறது, சரியில்லைன்னு நினைக்கிறது, இப்படி எத்தனையோ அனுபவங்கள் உணர்வுகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தங்க பாத்திரத்து மேல பூசி இருக்கிற அழுக்குகள் தான் அதெல்லாம். அந்த வயதான பெரியவர் யாரும் இல்லை, நம்மளுடைய அனுபவிப்பான் ஆகிய நம்மளுடைய அறிவு பகுதி தான். இந்த அறிவு பகுதி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிறதே மிகப்பெரிய, அதாவது மிக பவர்ஃபுல்லான தங்க பாத்திரம் தான் புரிஞ்சிருச்சு தான். எதுக்காகவும் போய் எதையும் நாம் எங்கேயும் நாடி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் ரொம்ப சுதந்திரமா, ரொம்ப நேச்சுரலா, எதையிலுமே பெரிய பாதிப்பு இல்லாம ஒரு நிறைவான மகிழ்வான வாழ்க்கைய வாழ முடியும். அதுக்கு நம்ம அறிவு வந்து நம்ம இயற்கையான மன இயக்கத்துல குறுக்கிடாம இருந்தா போதும். இத புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் சும்மா இருத்தல். அதாவது மனதோட இயற்கையான இயக்கத்துல நம்ம அறிவு பகுதி அனுபவிப்போம், ரெண்டும் ஒண்ணுதான், அறிவும் அனுபவிப்போம் ஒண்ணுதான், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒன்னாதான் சொல்றோம். இது வந்து குறுக்கிடாத போது மனம் இயற்கையான முக்தி நிலையில பிரவாக நிலையில செயல்படுகிறது. அதுல வந்து எந்த தங்குதடையும் இல்லை, எல்லாமே வந்தது வந்த மாதிரி போயிடும். இதுதான் சும்மா இது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற கருத்து. இந்த கருத்தை நீங்க உள்வாங்கிருப்பீங்க. இது சம்பந்தமா நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா உங்க கேள்விகளை நீங்க கேட்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. ஒரு நந்தகுமார் வந்திருக்காரு. ஐயா நந்தகுமார் சார் வாங்க. வணக்கம். ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். சரி ஐயா, இது மனதளவுல இயக்கம் இல்ல, மனதளவுல சும்மா இருக்கணும், அகத்துல சும்மா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனா வீடியோ பார்க்கும் போதெல்லாம் சூப்பரா இருக்குது. ஆனா ஒரு வாழ்வியல்ல போனதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் எப்பயாச்சும் டைம் தான் ஏன் ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த மனதில் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஞாபகம் வந்த போது விட்டா போதுன்னு சொல்றீங்க, அது புரியுது. அந்த டைம்ல விட்டுறோம். பட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 நாள்னா ரொம்ப கம்மியா தான் அந்த டைம்ல ஞாபகம், அது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமும் கிடையாது, புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு வாழ்வியல்ல போகும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா தான் உணர முடியுது, கம்மியா தான் ஞாபகம் வருதுங்களா அப்படிங்கிறீங்களா? வலி இப்ப தாங்க முடியாத அளவுக்கு இருந்தா எப்படி ஞாபகம் வராம போகும்? லைட்டான வலி வச்சுக்கீங்க, பாதிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல? ஆமாங்கய்யா. இது வந்து தாங்க முடியாத அளவுக்கு வலியா இருந்தா தெரியாம போகுமா? ஆமாங்கய்யா. வலியோட பர்சன்ட் 10%னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லெவல்ல நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படியே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, ஓகேங்க. தூக்குறீங்க, இதே வந்து ஒரு 1000 கிலோ உங்க கையில தூக்கி வச்சா என்ன ஆகும்? ஆமாங்கய்யா, அது கொஞ்சம் கஷ்டம். முடியாது நீங்க புரிஞ்சுக்குவீங்கல்ல? ஆமாங்கய்யா. அதனால நீங்க ஒரு அளவுல இருக்கிறதுனால உங்களுக்கு அதை பத்திய சீரியஸ்னஸ் தோணாம இருக்கலாம். ஓ ஓகேங்க ஓகேங்க. பட் ஆனா புரிஞ்சதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுது. மத்தவங்களும் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்பயே உங்களுக்கு வந்து எப்போ ஒண்ணு தாங்க முடியாத வருதோ அப்போ வந்து கொஞ்ச நேரம் அதுக்குள்ள போராடினீங்கனாலும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல இது சம்பந்தம் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு, உங்களுக்கு அதை தானா ஞாபகப்படுத்திடாதா?
ரெண்டு நாள் கழிச்சு யார் ஞாபகப்படுத்துறான்? ஆமா மட்டும் நீங்க ரெண்டு நாள் கழிச்சோ எதுவும் ஒரு ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்களா? அப்ப மட்டும் யாரும் ஞாபகப்படுத்துறான்? அதுவா தான் வருதுங்க அந்த வருது இல்ல. அப்ப என்னன்னா அந்த அளவுக்கு அது வந்து என்ன சீரியஸாவோ ஏதோ உங்களுக்கு புரியுது 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 இருக்கலாம். அதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லாம ஓகேங்க ஐயா. இன்னொரு கேள்வி, இது வாழ்க்கையில உயர்ந்த நிலைன்னு சொன்னதுக்கு அடைய உயர்ந்த நிலை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னங்க? வாழ்க்கையில இந்த ஞானம் சும்மா இரு, இந்த ஞானம் தான் வாழ்க்கையில நமக்கு தெரியலன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து மனசு சொல்ற அத்தனையுமே நமக்கு சொன்னதை தானே நம்ம எடுத்துக்குவோம். ஆமாங்கய்யா. அப்ப அது சொல்ற நெகட்டிவோ எதிர்மறையான எண்ணங்களை தானே நீங்க வந்து அது உங்களுக்கு வந்துதான் நினைப்பீங்களா? இதுல நமக்கு வேலை இல்லைன்னு நினைப்பீங்களா? தெரியலன்னா எல்லாமே நமக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்படிதான் நீங்க இந்த புரிதலுக்கு வராதவனும் வரல, அப்படித்தான் நினைச்சுட்டு இருந்தோம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்ப நீங்க எல்லாமே காத்தாடுறது ராத்திரி வரலும் உங்களது செயலால தானே நிர்ணயிக்கப்படுது. ஆமா கண்டிப்பாங்க. சரி, ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு எண்ண உணர்வு வருமா வராது? கண்டிப்பா வெளிப்பட்டுட்டே இருக்கும். வர்ற எண்ண உணர்வு நல்ல நீங்க நினைக்கிற மாதிரி வருமா இல்ல எப்படி வரும்? அதுவா தான் வருது. அது எப்படி வேணாலும் வரலாம். ஆமா ஆமாங்க. மோசமா வரலாம் என்ன கூட சொல்லலாம், அது நம்ம கையில கிடையாது இல்லையா? இப்ப அத்தனைக்கு நம்ம வந்து இப்படி தானாதான் வருதுன்னு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே உங்களுக்கு வந்ததுன்னு நினைச்சீங்கன்னா அத்தனைக்கு நீங்க பொறுப்பெடுத்து எவ்வளவு ரணகலம் ஆவீங்களோ ஆக மாட்டீங்களா? ஹலோ, இல்ல அத்தனைக்கு நீங்க ரணகலம் ஆகி எத்தனை டென்ஷன் ஆவீங்களோ ஆக மாட்டீங்களா? கண்டிப்பாங்க. பாதிப்படையும் மனசு. இப்ப நம்ம அத்தனையில இருந்தும் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நம்ம நமக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஃப்ரீ ஆயிட்டு நம்ம அடுத்தது அறிவு பயன்படுத்தி என்ன செய்யணும், அந்த உணர்வு எண்ணங்களை நம்ம மாத்துல அங்க நமக்கு வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னு சொல்லிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செயல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்துடுறோம்ல. அப்ப ஈஸியா நம்ம வந்து என்ன ஆக்ஷன் மோடோ அதுக்கு நம்ம ஈஸியா திரும்பிடுறோம்ல. ஆமாங்க. இது புரியலன்னா வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்குமா இருக்காதா? ஆமா, யோசிச்சு பாக்கும்போது அப்படிதான் இருக்கு. அப்படிதானே நம்ம நிறைய நாள் வாழ்ந்தோம். ஆமா கண்டிப்பா. இப்ப புரிஞ்ச வாட்டி தானே இதுல இருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆயிருக்கோம். அப்ப இதுதான் வாழ்க்கையை நோக்கமே புரிஞ்சு மகிழ்வா மகிழ்வுன்னு கூட புரிஞ்சு நிறைவா வாழ்றதுதான் வாழ்க்கையே. உங்களுக்குள்ளே நீங்க வந்து போராடி போராடி தனக்குள்ள போராடி தன்முசுயராய் எத்தனை வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லையா? எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு வாழ்க்கை துணை இருந்தாலும் கஷ்டப்பட்டுதான் இருப்பாங்க. வாழ்க்கை வசதிக்கு அப்பாற்பட்டது இது. இதுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் தெரியக்கூடியது, மத்த யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க கஷ்டப்படுறீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு துக்ககரமான ஒரு நியூஸ கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்க. கேள்விப்படுறோம் நம்ம வந்து சரி இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்ச வினைக்கு நம்ம அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்துல அதுக்கு என்ன செய்யணும், இல்ல அந்த விஷயத்த விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து கேஷுவலா அதை நம்ம விட்டுட்டு நம்ம ஈஸியா வெளியே வந்துடும். பாருங்க, அதை வந்து நாட்கணக்குல மாத கணக்குல வருட கணக்குல கூட இன்னும் புடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். அதனால அது எவ்வளவு பாதிப்பு உருவாக்கிட்டு இருக்கு இருக்கா இல்லையா? ஆமா கண்டிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு புரிதல். ஆமாங்க. இந்த ஞானம் கரெக்ட். அதுதானே வாழ்க்கையோட சிறப்பு அம்சம். இதை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? நீங்க எத்தனை பணம் வச்சிருங்க, என்ன வச்சிருங்க, எப்படி நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நிறைவா உங்களால இருக்க முடியும்? கரெக்ட். என்னதான் பணம் இருந்தாலும் மனதோட போராடுனா அதுவும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தாங்க. நீங்க வந்து உங்ககிட்ட கோடான கோடி அம்பானிட்டு இருக்கிற பணமே உங்களுக்கு இருந்தாலும் உங்க மன வருத்தத்துக்கு நீங்க தானே டீல் பண்ணி ஆகணும் சொல்லுங்க. ஆமா சரி பண்ணுவீங்க. கரெக்டுங்க. இன்னொரு கடைசி கேளுங்க. இது வந்து என்னோட நண்பரோட கேள்வி. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் மேல அவங்க அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தாங்க, பட் அந்த டைம்ல எதுக்கு எடுத்தாலுமே ஆல்ரெடி இது கேட்ட கேள்வி, உங்களோட பதில நான் எதிர்பார்க்கறேன். முன்ன ஒருத்தருங்களோட அன்பு செலுத்திக்கிட்டு இருந்தாங்க, அது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முல்லா இல்லாதப்ப அப்ப எதுக்கு எடுத்தாலும் கேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் அவரு தேவையான விஷயத்துக்கு மட்டும் தான் கேர் பண்ணிட்டு இருந்தாரு, எது தேவையோ அதுக்கு மட்டும் தான் கேர் பண்றாரு. அப்ப அவங்களுக்கு கேரிங் கம்மியான மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா முன்ன வந்து எதுக்கு எடுத்தாலுமே ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்த கேர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் எது தேவையோ அதுக்கு மட்டும் தான் கேர் பண்ணாரு. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து அன்பு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மாதிரி சொன்னாங்க.
சோ இதுல இந்த நம்ம புரிதல் படி அன்பு ஒருத்தர் மேல நம்ம காட்டுறது கம்மி ஆகுற மாதிரி தோணுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குமா கேக்குறீங்க? இல்ல அதாவது என்ன தேவையோ அதை சரியா செய்யறாரா இல்லையா? ஆ அது கரெக்டா பண்றாங்க, அதோட முடிச்சு போச்சு. இப்போ ஒருத்தர் எப்படி இப்படி எதிர்பார்க்கறாங்களோ அப்படி இப்படி நடந்துக்க முடியுமா? அது அதுதான் முடியாது. நீ என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா, இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு தான் உங்களுக்கு தெரியுமா. ஆனா அது ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நாங்க முன்ன வந்து ரொம்ப கேர் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் கரெக்டா அதுதான் பர்ஃபெக்டா இப்பதான் பர்ஃபெக்டா இருக்காங்க. பட் அந்த இது அன்பு கம்மியானுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணது கேக்குறாங்க. எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது இல்ல? ஆமாங்க, கரெக்டுங்க. சோ எந்த எக்ஸ்ட்ரீம் போறதும் பெஸ்ட் வேஸ்ட்ங்கறீங்க, மாடரேட்டா இருக்குங்கறீங்க. இல்ல என்ன தேவையோ அதை செய்யணுமா, நாமளே தேவையில்லாம அதிகமா போயிட்டு இருக்கோம். ஐயா வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கேள்வி கேளுங்க. ஐயா இன்னைக்கு நம்ம பேசுனது சம்பந்தமா எஸ்கேன்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, ஐயா நீங்க பேசுங்க. ஐயா என் பேர் விஜயலட்சுமி. ஐயா சொல்லுங்க. கொஞ்ச நாள இந்த டெத் ஃபியர் வந்து வந்துட்டே இருக்கு. எங்க அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாம இருக்காங்க, அந்த வயசாயிடுச்சு, ஆனால் 84, அது அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது. எனக்கும் என் ஃபேமிலி சுச்சுவேஷனால அங்கே போக முடியல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க வரணும்ட்டு, ஆனால் அந்த கர்மா என்னைய அது என்னை பாதிக்குமா அந்த மாதிரி தாட்டு என்னமோ தேவையில்லாத இப்படிலாம் ஓடிட்டே இருக்குது. நம்ம பாவம் செஞ்சுட்டோமா, அப்பாவும் செய்யாமல் விட்டுருவோமோ அப்படின்னு. ஆனால் என் குடும்ப பொறுப்பும் இருக்குது, என் குழந்தை குட்டி புருஷன்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். அதனால மன உளைச்சல் ரொம்ப இருக்குது. ஒரு 4 மாதமா அதையே சுற்றி சுற்றி வருது. அதுல இருந்து எப்படி வெளியே வருது? இல்ல நீங்க செஞ்ச கர்மாதான் அப்படி உங்களுக்கு பாட்டி படைக்குதுங்கிறாங்க. என்னால தூங்க முடியல, என் வெயிட் வேலையை நிம்மதியா பார்க்க முடியல, குழந்தைங்களோட பொறுப்ப இருக்க முடியல. இது கர்மாவா இல்லோட என்னோட மைண்டு தானா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஐயா. இப்ப வந்து நீங்க வந்து அப்பா வந்து உடம்பு சரியில்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கீங்க, சரிங்களா? ஆமா. அதுக்கு இப்ப உங்களுக்கு வந்து உள்ளபடியே உங்களுக்கு நேரமும் வாய்ப்பு இருந்தா நீங்க நிச்சயமா போக போறீங்க இல்லையா? போய் என்ன பார்க்கணுமோ செய்ய போறீங்க. உங்களுக்கு உங்க கடமை நிமித்தமா செய்ய வேண்டிய வேலையே இருக்கு இல்லையா? ஆமா நிறைய இருக்கு. அதனால நீங்க எப்படி இது வந்து அவருக்கு செய்யலன்னு நீங்க நினைப்பீங்க? ஓகே, அது ஒண்ணு. அதுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவர் ஒரு கட்டத்துல இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால போக முடிஞ்சு செய்ய வாய்ப்பு இருந்தா நம்ம போய் செய்யலாம். இப்ப நம்ம ஒரு தூரத்துலயோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோம், நம்ம என்ன பண்ண முடியும்? போக முடியாதுதான். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குதுன்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி, அதாவது இங்க நினைப்பேன்னா ஏற்படுது பார்த்தீங்களா, இது கர்மாவா நாம இப்படியா அப்படியா, அதெல்லாமே மனம் வெளிப்படுத்துகிற எண்ண உணர்வுகள். இதுக்கு நீங்க முக்கியத்துவம் தரணுமா? இதை விட்டுட்டு அப்பா இப்படிதான் உடல் நிதியா இருக்கிறாருன்னா, யாராவது ஒரு யாராவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி கூட ஹெல்ப்பு வச்சு பாக்குறதுக்கு நாம வந்து அமௌண்ட் கொடுத்து கூட பாத்துக்கிறோம்னு வச்சுக்கணும். இதை செய்யணுமா? ஆமா, அமௌண்ட் கொடுத்து பார்க்கதான். இருக்கிறாங்கன்னா நீங்க போய் பாத்துக்க, நான் உங்களுக்கு பே கூட பண்றேன். எனக்கு நமக்கு இருக்கிற நம்ம அதாவது அந்த வேலை நடக்கணும், அதுக்கு என்ன நம்மளால சாத்தியமா சிந்தனை பண்ண முடியுது அதை நம்ம செஞ்சு பார்க்கணும். இப்ப நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கூட ஒரு பரவாயில்ல, அப்பா அப்படிங்கிற கட்டத்துல நம்ம இதை வச்சு பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து என்ன செய்ய முடியும்னு நீங்க யோசிக்கணுமோ தவிர, இது கர்மாவா நம்மளை பாதிக்குமா அதுவா இதுவா இதெல்லாம் யோசிச்சுட்டு போனா போயிட்டே இருக்கலாம். அதுக்கு அன்லிமிட்டு காட்டுற எண்ண உணர்வுக்கு வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது, பாட்டுக்கு எப்படி வேணாலும் போயிட்டே இருக்கும். நல்லபடியா காமிக்குமா என்னைக்காச்சும் சொல்லுங்க. நீங்க ஒரு நாள் சந்திச்சிருக்கீங்களே, நல்லபடியா காமிச்சிருக்குதா? என்னதே புரியல, மனசு நல்லபடியா சொல்லிருக்குதான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, நல்லபடியா சொல்லாதுங்க. நல்லபடியா சொல்லலன்னா அது தப்புன்னு நினைக்காதீங்க. வெளியில வந்து நீங்க செயல் செய்யறதுக்கு அதை தூண்டுகோலா எடுத்து பயன்படுத்திங்கிறது அந்த உணர்வே வருது. இது செய்ய முடியல இல்ல, நீ இது பண்ணிக்க அப்படின்னு அது ஒரு ஐடியா கொடுக்கறது தான் நம்ம அறிவை பயன்படுத்தி பயன்படுத்திட்டு
யார நீ உங்க அதாவது நம்மளே நமக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம நிச்சயம் போயிட போறோம், நமக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது மாற்று வழியே என்ன பண்ணலாம், யார் அப்பாயின்ட் பண்ணலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்ல யாரோ ஒருத்தர வச்சு பார்த்துக்க சொல்லலாம், என்ன செய்ய முடியுமோ அதுக்கான சாத்தியமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். அது நம்ம முடியும் இல்லை செய்யலாம், அது பண்ணலாம், அது வாய்ப்பு இருக்கு, அது வேணா நான் ட்ரை பண்றேன். பட் ஆனா இந்த மனம் வந்து எப்போதுமே எனக்கு நெகட்டிவாவே ஏதாவது ஒன்னு புடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்குதியா, அதுக்கு வந்து தவம் ரொம்ப பண்ண வேணாம்னாங்க எனக்கு. இமோஷனலா இருக்கு, நான் ஒரு இமோஷனல் டைப்னால கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா வரலையே, கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் இமோஷனல் டைப்னால எனக்கு தவம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால மைண்ட வந்து எந்த அளவுக்கு காமா வச்சுக்கலாம் வித்வுட் மெடிடேஷன் பண்ண முடியுமா? இல்லம்மா, இப்ப நம்ம சொன்னதே இப்ப அதான் சொன்னேன், உங்களுக்கு எவ்வளவோ கொதிநிலையான என்ன உணர்வுகள் வெளிப்பட்டாலும் அதுக்கு நீங்க ஒன்னும் உங்க அறிவை வச்சு அனுபவிப்பனை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல்னு சொன்னாங்க. வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி, நீங்க வாட்டுக்கு போட்டுமா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, உங்களால பண்ண முடிஞ்சதுமா சொல்லுங்க. அதாவது உட்கார்ந்தாதான் ஓவரா ஓடுது கண்ட்ரோல் இல்லாம, இல்ல அதாவது அந்த உங்க உங்க கட்டுப்பாட்டுலயே அது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஞானம்னே சொல்றோம். நீங்க பார்த்து கண்ட்ரோல் பண்றதோ உங்க கையில இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க, நீங்க பார்த்து உங்க உணர்வுகளை மாற்றி அமைக்கிறதோ வேணும் வேணாங்கிறது முடிவு பண்றதோ உங்க கையில இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க, அப்படி இல்லையே? ஓ, அது ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, என்ன வேணாலும் வரலாம்மா, எவ்வளவு நெகட்டிவா வரலாம், எப்படி கூட வரலாம், வரதுக்கு நாம எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேருதான் சும்மா இருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்த அந்த நெகட்டிவான எண்ண உணர்வு சம்பந்தமா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னுட்டு அது உங்களுக்கு வந்து அப்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் இருக்காது. தயா இருந்தாலும் ஒண்ணும் முடியாது, சும்மா இருக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே, அது எல்லாம் பிராக்டிக், நீ சொன்ன மாதிரி நல்லா இருக்கு, பட் அது பிராக்டிக்கலா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது இயல்புதான், இஸ்ல இல்லம்மா, ஒண்ணும் நீங்க உங்களால வந்து நீங்க எதையோ ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறது தான் பிரச்சனை. செயல் செஞ்சு பழகிற நமக்கு எதையோ ஒண்ணு பண்ணி சரி பண்ணிடலாம் நம்ம பாருவோம், மனசுக்குள்ள பண்ணலாமா நினைக்கிறோம், மனசுக்குள்ள சரியே எதையுமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன். நீங்க சரி பண்றது எல்லாமே வெளியில வேலையில தான், மனசுக்குள்ள எப்படி போய் சரி பண்றது? காலமா நம்ம மனசுக்குள்ள சரி பண்ணணும் அத்தனை முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம், அது எல்லாமே எங்கேயுமே உதவல. சார், அதை புரிஞ்சாலே ஞானம், அதை புரிஞ்சுக்கிட்டாலே ஞானம்ங்கிறீங்க. ஆமாமா, இப்ப உங்களுக்குல ஏற்பட்ட பய உணர்வு வந்து நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க விட்டுட்டீங்கன்னு விட்டு நீங்க வந்து நான் சொல்றது விட்டுட்டீங்கன்னா பேரு போறது இல்லை, உண்மையாலுமே நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஃபெயிலியர் அட்டன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும் பாருங்களேன். ஓகே, இது வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்க தான் கண்டுபிடிக்கணும், தவிர நான் சொல்றதுனால நீங்க தான் உங்களுக்குள்ள கண்டுபிடிக்கும். ஓகே ஓகே சார், புரியுது புரியுது, நான் முயற்சி பண்றேன். ஓகே, நன்றியா, வாழ்வளம். ஏன் வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா ஆன்சரைஸ் பண்ணுங்க. ஏன் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ் பண்ணுங்க. நேரம் நெருங்கிட்டு இருக்கு, மல்லிகாமா சொல்லுங்க. வணக்கம் சார். ஆ, வணக்கம்மா. புரியுதுங்க சார், சும்மா இருக்கிறதுன்னா என்னன்றது, அது நம்மளுடைய நேச்சர் ஸ்டேட்டா தான் எண்ணமெல்லாம் போறது போகட்டும் அப்படின்றது. இப்ப இந்த முந்தா நாள் வந்து நான் யாருன்றது சார் ஜீவமணி சார் பேசினார் சார். நேத்து மனோலயம் மனோநாசத்தை பத்தி இவர் பேசினாரு. அந்த மனோலய நாச நிலை தான் வந்து சும்மா இருக்கிற நிலை இல்லையா சார்? ஆமா, மனோலய நாசங்கிறது வந்து நேச்சுரலா இருக்குது, அது வந்து மனோநாய நாசநிலை, மனோலயம் தான் புரிஞ்சுக்கிது, நம்ம வந்து மனோநாசநிலைங்கிறது நேச்சுரல் மனோலயன்றது நம்ம அதை அனுபவிப்போம். நீ அறிவு வச்சுதானே, நீ அனுபவிப்போம் தானே அது? ஆமா, அதுதான் சார் அனுபவிப்போம். இல்ல, நேத்து கொஞ்சம் அந்த மனோலயம் மனோநாசத்துல கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க சார். அது வந்து கனவு நிலை, அப்புறம் வந்து விழிப்பு நிலை, கனவு நிலை. நீங்க அவ்வளவே கஷ்டப்படாதீங்க, ஜீவம் நினைக்க நானியார் சொன்னார்ல, அனுபவம் அனுபவிப்பான்னு புரிஞ்சுதா இல்ல, அனுபவிப்பான் அனுபவம் புரியுதுங்களா? மனம்ங்கிறது இயற்கையான இயக்கம்,
வந்து மனசு வந்து சும்மா இருக்கணும்னு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது சும்மா இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும், நானு எனது அறிவு தான் மனசோட இயக்கத்துல குறுக்கிட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனசு புரிஞ்சுக்கணுமா நான் புரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய அறிவு தான் புரிஞ்சு அமைதி ஒண்ணும் பண்றது இல்லைன்னு விட்டுச்சுன்னா இயற்கையான மன இயக்கம் ஃப்ளோல நடக்கும், அதுதான் பிரவாகம் முக்தின்னு சொல்றோம். அது நல்லா புரிஞ்சுங்க சார். இல்ல இல்ல அந்த துரிய நிலைன்னு ஒண்ணு சொல்லி அதுதான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுன்ற மாதிரி நேத்து அப்படி ஒரு இது கொண்டு வந்தாரு. கண்ட்ரோல் நம்ம கிட்ட இங்க ஒண்ணு இல்ல எல்லாம் இதுதானே சார். துரிய நிலை இல்லம்மா அது வந்து ஒரு தனி செப்செட்டு. கனவு நனவு துரியன்றது நனவு நிலையில நமக்கு ஏற்படுற விழிப்புக்கு பேரு தான் துரியம். அந்த துரிய நிலை தான் முக்தி நிலை அப்படின்ற மாதிரி சொன்னாரா? எனக்கு கனவுல இருந்து நீங்க முழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. ஆமா கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல போராட மாட்டீங்களா? அதே மாதிரி நனவு நிலையில உங்களை அறியாம இருக்கிறீங்க, இது வந்து என்ன உணர்வு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை கண்டு பயப்பட மாட்டீங்கல்ல? விழிப்புணர்வு தான் துரிய விழிப்புணர்வு. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கோயின்சைட் ஆனது தானே சார்? இது ஒன்னோட எல்லாமே ஒண்ணுதாமா, ஒரே விஷயத்த புரிஞ்சுக்கிறது தாமா பல வேற டைப்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க சார், நல்லா மைன்யூட்டா புரிய வச்சுங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கொஞ்சம் நல்லா பேசுங்களேன். ஹலோ சொல்லுங்க. நீங்க என்ன அந்த ஏதாவது மைக் வச்சு பேசுறீங்களா? அதை எடுத்து சும்மா ஸ்பீக்கர் போன்ல போட்டு கூட பேசுங்க, நல்லா பேசுமே. இல்ல நான் அப்படியே டைரக்டா தான் பேசுறேன். இப்ப நல்லா கேக்குது, கொஞ்சம் பேசுங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் கேக்குறதும் பாக்குறதும் உங்க வாய்ஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கிளியரா கேட்க மாட்டேங்குது. இப்போ நான் கேக்குறதும் இங்க பாத்துட்டு இருக்கிறதும் எந்த இதுல வரும்? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறதும் பாத்துட்டு இருக்கிறதும் எதுல வரும்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. ஏன்னா நான் நீங்க சும்மா இரு அப்படின் போது அதுக்கு விளக்கம் சொல்லும் போது ஒரு மாதிரி அது புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா சும்மா இரு என்னன்றது அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ற நிலைக்கு வருதோ அந்த நிலையை வந்து புரிஞ்சுக்கப்படும். சரிங்க. ஆனா நீங்க கேக்குறது ஒரு ஒரு மாதிரி ஒரு யூகத்தன புரியுற மாதிரிதான் நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்ல இப்ப இருக்கு. சரி. நிறைய விஷயங்கள் இது மாதிரி டெய்லி படிக்கிறோம், நிறைய பேர்த்து கேக்குறோம். இப்ப அந்த ஒரு நிலை வர்றதுன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால இப்ப நீங்க சொன்ன உடனே அது வரல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அப்போ நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கேன்றது எனக்கு புரியல. இல்ல நாம சும்மா இருன்னு சொல்றது உங்க அகத்துல, புறத்துல எதுவுமே நம்ம சொல்லல. புறத்துல சும்மா இருக்கிறதுக்கு பேர் சோம்பேறித்தனம்னு சொல்றோம். புரியுதுங்களா? புறத்துல நீங்க எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு பேர் சோம்பேறித்தனம், அதை நம்ம சொல்லல. மன உணர்வுகளை எதிர்த்து நீங்க போராடுறீங்க இல்லையா? ஆமாங்க. அது வந்து போராட தேவையில்லை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, அதாவது மனசோட பெரிய இயக்கத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க அறிவு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருந்த. அத நீங்க தான் உங்களுக்குள்ள வந்து
நீங்க அதை வந்து எதையோ ஒண்ணு மனசை நீங்க கட்டுப்பாட்டுல எடுத்தெல்லாம் சரி பண்ணிடலாம் நீங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? அது என்னைக்கும் முடியாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க அறிவு வந்து போராடுற போராட்டத்தை விடுபடுறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் நம்ம சொல்றோம். கவலை தீர்வு சும்மா இரு இந்த மூணு புக்கும் வாங்கி கொஞ்சம் அதாவது நீங்க இவ்வளவு தூரம் ஸ்டெப் எடுத்தோர் கொஞ்சம் பொறுமையா அதை உள்வாங்கி படிங்க. மனசுல எந்த வேலை இருக்கு எங்க முடியாதுங்கிறத ரொம்ப அவர் வந்து ஏன்னா இது நம்ம வந்து இதுல வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி வரவங்களுக்கு தான் நம்ம சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். நீங்க எந்த அளவுல அதுல படிச்சு புக்ல போன்ல படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு ஹார்ட் காப்பியை நீங்க வாங்கி கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன சொல்ல வரோங்கிற விஷயம் வந்து கிளியரா முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேசும்போது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கேட்சி வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்குங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சிங்க. நன்றி நன்றி. சரி ஐயா நேரம் நெருங்கிடுச்சு அதனால யாராவது கேள்வி கேட்க விரும்புனா கேட்கலாம் இல்லைன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேள்வி ஏதாவது இருந்தா இது இறுதி கேள்வியை வச்சு ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க முடிச்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா விஸ்வநாத ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க. ஐயா சொல்லுங்க. நான் கிழக்கு தாமன் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா விஸ்வநாதன். ஆ தெரியும் சொல்லுங்க. ஐயா இப்போ நீங்க நம்ம எக்ஸாம்பிள் சொல்லும்போது நீங்க இப்ப அவரு என்னாது இது அந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் என்னது ஏதோ ஏதாவது ஒரு தேடுதல் இது ஏதோ ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வந்து அவர் எவ்வளவோ பயணம் பண்ணி தான் கடைசியில அதை கண்டுபிடிக்கிறாரு இதுதான் நிலை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு நிலை கொடுக்கறாரு இல்லைங்களா? ஹலோ சொல்லுங்க. இப்ப சப்போஸ் அந்த மாதிரி அவரு அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் பல இடத்துக்கு போய் அடிபட்டதுனாலதான் அவருக்கு அந்த அருமை தெரிஞ்சது. அந்த டிராவலோட இது எங்க போய் 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 அவர் மனசு திருப்தி ஆகாம 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 பல இடத்துல போய் பல பயிற்சி பண்ணதுனாலதான் அவருக்கு அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நம்மள எல்லாரும் புத்தரை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் அவர் பண்ணாம இருந்தாலும் அவர் புத்தர்ன்றது நமக்கு தெரிய வராது இல்லைங்களா? இப்ப நாம என்ன சொல்றோம்னா உங்களுடைய கேள்வி என்ன நீங்க கேட்டீங்கன்னா இல்ல அந்த மாதிரி வந்து அந்த தேடுதல் இருக்கு அந்த இல்ல எப்பவுமே நீங்க கொஞ்சம் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டா பேசாம நீங்க ஒரு டைப்ல உங்க ஒரு வேற ஒரு டிவியேஷன் மத்தவங்க நேரத்தையும் நீங்க எடுக்கறீங்க அதுலயும் வந்து அது ஒரு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து உபயோகப்படும். இல்ல எனக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லையா அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சரி ஐயா வேற யாராவது கேள்வி கேட்க விரும்பினா கேட்கலாம் இல்லன்னா நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரி கேள்வி எதுவும் வராதுல அதனால நம்ம வந்து இதோட நம்ம நிறைவு செய்துப்போம். இந்த சும்மா இரு வகுப்பில் கலந்து கொண்டவங்க அனைவருக்கும் எனது இரவு வணக்கங்கள். நன்றி.